ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம சில்லி சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து சப்பாத்தி ஒரு நாலஞ்சு சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். சில்லி ரெண்டு க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட்டு, சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், இது வந்து சில்லி பவுடர், ஆயில் வச்சுருக்கேன். இது டொமேட்டோ, ஒரு டொமேட்டோ, பெரிய டொமேட்டோ, கரைஞ்ச டொமேட்டோவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மல்லி இலை, இவ்வளோ தான் தேவையானது. சப்பாத்தியை இப்படி ஸ்மால் சைஸாக, இப்படி கொஞ்சம் சின்ன சைஸாக பிச்சு போட்டுக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி உதிரியாக சப்பாத்தி, நாலு சப்பாத்தியை பிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அடுப்பில் வச்சாச்சு, இப்போ வந்து ஆயில் விட்டுக்குருவோம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடாயிடுச்சு, இப்போ வந்து ஆனியன் போட்டோம், சில்லியும் போட்டோம். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்குவோம். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டொமேட்டோ போடுவோம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். சுருக்கமாக போடுங்க. நான் சப்பாத்தியில் ஏற்கனவே சால்ட் போட்டு தான் சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் இந்த இதுக்கு மாத்திரம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கிடுவோம். கொஞ்ச நேரம் இப்படி வதக்கிட்டுருங்க. வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சம் சில்லி சாஸ் கொஞ்சம் விட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ். ஏற்கனவே டொமேட்டோ போட்டிருக்கோம். கொஞ்சம் சோயா சாஸ். அதே மாதிரி கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்க, கொஞ்சம் கிரேவி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை போடுவோம். சப்பாத்தியை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கும். நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லாத்துலேயும் போய் அப்ளை ஆகும். பாருங்க, இதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்க, நம்மளுக்கு வந்து சில்லி சப்பாத்தி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் மல்லி இலையை தூவி கிண்டி விட்டுருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செய்து விடுங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.